തീയിങ്ക് പറ്റിയിരിക്കുന്നത്. നെടുപ്പ് നമുക്ക് പുതിയതല്ല. നെഞ്ചു പതറ പതൈ പതയ്ക്ക് നാം വാഴ്ന്ന വീട്, നമത് വയൽ കാട്, നമ്പിക്കൈയെടുത്ത തിരുക്കോവിൽ தேவாலயம், நம் இருப்பு அத்தனையும் தின்று தீர்க்க நீர் கொளுத்தி எறிந்து வரும் இனவாத நெருப்பு எமக்கு புதிதல்ல. இது புதிது, இது புதிது. இப்போது பற்றி எரியும் தீ புதிது. இனவாத பெற்றோலை ஊற்றி நீர் கொளுத்த ஈரினமும் எரிந்து சாகையிலே குடும்ப ஆட்சி குதூகலித்து குதூகலித்து கொண்டாடி கிடக்கையிலே பசி நெருப்பு மக்கள் வயிற்றில் பற்றி படர்ந்து இனபேதம் பார்க்காதே இறங்கு தெருவுக்கு என பின் பிடறி பிடித்து தெருவுக்கு தள்ளுகையில் தன்னினமே தனக்கெதிரி என சிங்கள தேசம் சிந்தை தெளிகையிலே பற்றி படரும் இத்தீ புதிது, இது புதிது. எந்த தீ இங்கு பற்றி எரிகிறது? இத்தீயின் பொறி எது? எங்கிருந்து இது கிளம்பிற்று? சத்தமில்லா ஆர்ப்பாட்டம் சடுதியாய் நகர்ந்து பெரும் போராட்டமாகி பொறி பறக்க தீ எழுந்து வான்முட்டி எரிகிறதே. தீயவும் பேரரசை சடிக்கிறதே. தர்மத்தாயொருத்தி திருநாட்டை வேக வைக்கும் உம் ஊழல் கொடுமை கண்டு பொங்கி தன் சின தீயை சேர்ந்து உருட்டி செந்தீயாயறிந்த சிறு பொறியோ என்று சீறி எறிகிறது. அல்லது அழிவு காலத்தே பழிதீர்க்கும் ஊழ் எறிந்த ஒப்பில்லா தீப்பந்தோ அரசு கட்டிலில் பற்றி படர்கிறது. கண்கொண்ட கண்ணீர் எல்லாம் பற்ற கத்தி அழுத குரல் வற்ற காணாமல் போன உறவுகளுக்காய் கையில் தாங்கிய படங்களோடு கால்வலிக்க கால்வலிக்க அலைவோரின் நெஞ்சை வேக வைக்கும் துயரத்தி கால குகையில் கரந்துரைந்து வருகிறதே. அந்த தனியா துயர தீயா தலைநகரை தீக்கிறது. ஸ்ரீகுலப்பம் கிளர்ந்த போது கண்ட தமிழன் எல்லாம் பிடித்து அவன் முகத்தில் முதுகிலெல்லாம் குறி சுட்டு நீர் மகிழ கொளுத்தினீரே அந்த குற்ற தீயா? ஜூலை கலவரத்தில் பாதி எரிந்த உடலங்கள் மீதி எரிந்து முடியும் வரை அங்குமிங்கும் மலறி ஓடுகையில் பதை பதைப்பாய் சேர்ந்தோடிட்டே அந்த அவலத்தீயா? தமிழ் எட்டு சுவடிகள் தரணியெங்கும் தேடி சலித்தாலும் கிடைக்காத திரவியங்கள் தேன் சொரியும் தமிழ் வழிந்த கையெழுத்து பிரதிகள் அறநூல்கள் அற்புதமாய் ஒளிருகின்ற தமிழ் எனும் ஆழ்கடலின் முத்துக்கள் அத்தனையும் சாம்பராக்கி யாழ் நூலகம் எரிப்பு எனும் ஒற்றை பால் சொல்லில் நீர் புதைக்கையிலே உமக்கு துணை போன துவேசத்தீயா? பாலூட்டும் தாயரையும் பாவியர் நீர் கவருகையில் பிஞ்சு கதறுது பிடியிதனை என்று அந்த குஞ்சு குழந்தையை பிடுங்கி நீர் எறிகையில் தின்று சுவைத்த நரகத்தீயா? அப்பாவி இளையோரை தப்பாமல் அனுப்பும் நாலாம் மாடியில் வதைகருவிகளிடையே பதுங்கி வாழ்ந்ததே அந்த நாசத்தீயா? பழங்கதைகள் போகட்டும். போர் முடிந்த பின்னாலே ஆயிரமாய் சரணடைந்த இளைஞர் யுவதியரை இளங்குருத்துக்களை முதியவரை மனம் பதற நிறையில் நிற்க வைத்து இறப்புக்காய் கைகுவித்து கெஞ்சி அவர் அழும் வரைக்கும் வதைத்து வதைத்து சாக வைத்து குவித்து குவியலாக்கி ஒன்றாய் கொளுத்தினீரே அந்த கொடூர தீயா? எந்த தீயிங்கு பற்றி எரிகிறது? எந்த தீயிங்கு பற்றி எரிகிறது? வேண்டாம், இனி இந்த கேள்வி வேண்டாம். எந்த தீயனினும் இனி பற்றி எரிய வேண்டாம். சொந்த தேன்னாடு இனிமேலும் கருக வேண்டாம். அணையட்டும், அணையட்டும், அணையட்டும். எந்த தீப்பொறியும் இல்லாது அணையட்டும். புது போது புலரட்டும். பொன்னாடு வாழட்டும். பொன்னாடு புது பொலிவோடு வாழட்டும். நன்றி.